வடசென்னையில் மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்து 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொண்டித்தோப்பு அருகே வசித்து வருபவர்கள் கோபால் சுமித்ரா தம்பதியினர். இவர்கள் தங்களது 3 வயது குழந்தையுடன் அண்ணாநகரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இதனையடுத்து இருவரும் மாலையில் தனது குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது வேகமாக வந்த காற்றாடியினுள் சிறுவன் அபினேஷின் கழுத்தில் வசமாக சிக்கிக் கொண்டது. இதனால் பலத்த காயம் ஏற்பட்ட சிறுவனை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்நிலையில் ரத்த வெள்ளத்தில் மிதந்த சிறுவன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனை அறிந்த அபினேஷின் தாயும் தந்தையும் கதறி அழுத சம்பவம் அனைவரையுமே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் சிறுவன் உயிரிழப்பு குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கொருக்குப்பேட்டை காமராஜர் நகரை சேர்ந்த நாகராஜ் என்ற இளைஞரும் 15 வயது சிறுவனும் இணைந்து காற்றாடி விட்டது தெரிய வந்தது. அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் காசிமேடு, வண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஏஜே காலனியில் உள்ள மளிகை கடையில் காற்றாடி விற்ற சார்லஸ் எனும் வியாபாரியை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 16 காற்றாடிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. 2வது நாளாக வடசென்னை பகுதியில் போலீசாரின் வேட்டை தற்போது தீவிரமடைந்துள்ளது. மாஞ்சானூல் காற்றாடி வருவதற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே பல முறை உத்தரவு பிறப்பித்த நிலையில் மாஞ்சானூல் சிக்கி 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆன்லைன் மூலம் காற்றாடி விற்பனை நடைபெற்று வருவதாகவும் அதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது.